தஞ்சாவூர் தொகுதி பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தத்தை ஆதரித்து ஒரத்த நாட்டில் பிரச்சாரம் மேற்கொண்ட டிடிவி தினகரன் தாமும் தஞ்சாவூரில் போட்டியிட விரும்பியதாக தெரிவித்தார். தஞ்சாவூர்ல நம்ம கருப்பு முருகானந்தம் கம்பீரமா போட்டியிடுறாரு. உண்மையிலே நான் ஆசைப்பட்டேங்க, அதாவது நான் அரசியல் பெருசா ஆசைப்படுறதெல்லாம் இல்ல, ஆனா இந்த முறை நம்ம தஞ்சாவூர்ல நின்றுடுவோம் அப்படின்னு தைரியமா நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஏன்னா இங்க நம்ம திமுக கோட்டை கோட்டைங்கிறாங்களே, கோட்டையில போய் மோதி தான் பாப்போமே. இப்ப மோதலன்னா எப்ப மோதுறது? 79 நம்ம நாகப்பட்டினம் வந்து கம்யூனிஸ்ட் கோட்டை பாங்க, புரட்சி தலைவர் வந்து மோதி பார்த்தாருல, மகாலிங்கத்தை கேண்டிடேட்டா போட்டு தொடர்ந்து மோதுறப்பதான் வெற்றி கிடைக்கும். நான்லாம் கஜினி மாமுது மாதிரி விடவே மாட்டேன், கடைசி மூச்சு வர வரைக்கும் போராடுவேன். தெரியும், காலத்தின் சூழ்நிலையால் தாமும் ஓ பன்னீர்செல்வமும் பிரிந்திருந்ததாகவும் இனி யாராலும் தங்களை பிரிக்க முடியாது என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். நானும் நண்பர் ஓபிஎஸ் கரம் கோத்திருக்கிறோம், அந்த சின்னத்தையும் அந்த இயக்கத்தை மீட்டெடுத்து அம்மாவின் தொண்டர்கள் கையில கொடுக்கிறது. நான் அம்மாவுடைய படத்தை போட்டு கொடி ஆரம்பிச்சுட்டேன், கொடி வச்சு கட்சி ஆரம்பிச்சுட்டேன், அதை மீட்டெடுத்து பன்னீர்செல்வம் அந்த வைத்தியலிங்கம் போன்றவர்கள் கையில கொடுத்து நீங்க கட்சியை நடத்தீங்க, நான் உங்களோட அலையன்ஸுக்கு வருவேன். நான் நாங்க திரும்ப அம்மாவுடைய படத்தை அம்மாவுடைய பேர்ல கட்சி ஆரம்பிச்சுட்டு நம்மளால திரும்பி போக முடியும். கருப்பு முருகானந்தம் நிக்கணும் இந்த கட்சிக்காக, கீழ்மட்டத்திலிருந்து உழைத்து பாஜகங்கிற ஒரு கட்சி நமக்கு எல்லாம் என்னன்னு தெரியாத போய் உழைத்தவர். இன்னொன்னு படிப்படியா வளர்ந்தவர், பழனிசாமி மாதிரி தவழ்ந்து வந்து வரல, உழைத்து வந்தவர். ஒன்றிய கவுன்சிலராக இருந்து செயல்பட்டவர், மாவட்ட கவுன்சிலராக இருந்து செயல்பட்டவர், தங்கள் இயக்கத்தை அங்க வளர்த்தவர். அவருக்கு அந்த சீட்டு கொடுப்பாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் கேட்கல, இதுதான் உண்மை. ஏன்னா நானும் திரு அண்ணாமலை அவர்களும் தொகுதிகள் பத்திலாம் நம்ம கட்சியில யாராரு விருப்பப்படுறாங்க, நான் ஓபிஎஸ் அண்ணா வைத்தியலிங்க அண்ணா எல்லாம் கலந்து பேசிதான் சீட்டு கொடுத்தோம். சில பேர் சொல்லுவான் இவங்களை நிர்பந்தித்தாங்க, இவங்களை இது பண்ணு, இவர்கள் வந்து நீங்க இதுலதான் நிக்கணும், நீங்க தாமரையில் நிக்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது எங்களுக்கு. இப்ப பன்னீர்செல்வம் அண்ணா வந்து எப்படி தாமரையில் நிக்க முடியும்? ஏன்னா அவரு அதிமுகங்கிற கட்சிக்காக சண்டை போட்டு இருக்காரு நீதிமன்றத்தில், அவர் சுயேட்சையாளர்தான் நிக்க முடியும். நம்ம இந்த தேர்தல் சின்னத்துக்கு அப்ளை பண்ணிருக்கோம், வந்துடும். என்ன உங்களுக்கு சின்னம் வந்துருமான்னு ஒரு நட்பு ரீதியா கேட்பாங்கல்ல, அதான் கேட்டாங்களே தவிர, ஏன்னா உரிய நேரத்தில் அப்ளை பண்ணிட்டீங்களான்னு என்ன இவங்க தலைவர்கள்லாம் கேட்டாங்க.